வணக்கம். என்னுடைய பெயர் செல்வம். அவர் டூர் கைட், ரிட்டையர்ட் டீச்சர் ஆசிரியர். அப்ப தஞ்சை பெரிய கோயிலை பற்றி நம்ம சில விஷயங்கள் பார்ப்போம். இந்த ஊர் தஞ்சாவூர் தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியமே இதுதான். தலையாட்டி பொம்மை உலக பிரசித்தி பெற்றது. டான்சிங் டால், வீணைகள் பிறந்த இடம் இதுதான். தஞ்சாவூர் பஞ்சலோக மூர்த்தி, தஞ்சாவூர் பெயிண்டிங், தஞ்சாவூர் கலைத்தட்டு, இதுக்கெல்லாம் பேர் போன ஒரு இடம் தஞ்சாவூர். நல்ல தமிழ் கேட்கணும்னா இங்கதான் கேட்க முடியும். வரலாறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6வது நூற்றாண்டுலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. 6 பல்லவர்கள், 7 முதுராயர்கள், 8 சோழர்கள். 850 to 1279 கிட்டத்தட்ட 430 இயர்ஸ் பவர்ஃபுல் கிங்டமா இருந்திருக்காங்க. 13 பாண்டியன் மதுரையில் இருந்து ஆட்சி புரியணும். 16 நாயக் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரும் பாலவர்ஸ். 18 மராட்டா பிரிட்டிஷ்கார். இவர்களால் ஆளப்பட்டதுதான் தஞ்சை மாநகரம். இதுதான் தஞ்சையினுடைய வரலாறு. சோழ வம்சம் எடுத்துட்டோம்னா விஜயாலய சோழன் தான் முதுராயர்கள்ட்ட ஆட்சி பண்ணுவாங்க. அவன் தொடர்ந்து வர்றவங்க பாருங்க, ஆதித்தன், பராந்தகன், கண்டாராதித்தன், அரிஞ்சேயன், சுந்தர சோழன், ஆதித்த கரிகாலன், பராந்தக உத்தம சோழன், ராஜராஜன், ராஜேந்திர சோழன். இதுதான் சோழர்களுடைய வரலாறு. இப்போ இந்த கோயில் கூறுவோம். இந்த கோயில் 2+1+6 3 எண்களை கூட்டுங்க, 9 வந்துடும். இங்க எல்லாமே 9 அடிப்படையாக வச்சுதான் செஞ்சிருக்காங்க. 13 அடுக்குகள் இருக்கு. பெயிண்டிங்கே கிடையாது, ஒரிஜினல் கெமிக்கலை பயன்படுத்தி கிளீன் பண்ணுவாங்க. இது பாருங்க, ரெட்டிஷ் கலர், நேச்சரா சோனிஸ் ரெட்டிஷ் கலர். இதோட இன்னர் வியூ பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுது. இதுதான் இந்த விமானத்துடைய இன்னர் வியூ. விமானம்ங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை. இது கடவுளுடைய ஆகாய விமானம். கீழே இறங்கி நம்ம பிளஸ் பண்றாரு. 2 walls supported at 1 level. Foundation 6 feet. உள்ள பாருங்க, ஒரு ஹாலோ ஸ்பேஸ். ஹாலோ ஸ்பேஸ் சார். பெரிய லிங்கம், உலகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் இந்த லிங்கம். இதை கதவுலயே எடுத்துட்டு போக முடியாது. முதல்ல லிங்கத்தை வைக்கிறான், அதுக்கப்புறம் இந்த விமானத்தை செய்யணும். எப்படிங்கறத டீட்டெயிலா சொல்றேன் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். லிங்கத்தை வச்சாச்சு தரையில், சுத்தி கல்லு போட்டாச்சு. பசில் டெக்னிக், மண்ணால டைட்டா பேக் பண்ணிடுறோம். இப்ப லிங்கம் நம்ம கண்ணுக்கு தெரியல, உள்ள மட்டும் கிடையாது, வெளியிலயும் டைட்டா பேக் பண்றோம். கல்லு மேல 100 ரூபா கல்லு போடுறோம். உள்ளே மண்ணு, வெளியிலயும் மண்ணு, கல்லு மண்ணு, கல்லு மண்ணு, கல்லு மண்ணு, அப்படியே உயர்ந்துட்டு போகுது. ஒரு பாயிண்ட் உள்ள மண்ணு தான் இருக்கும். உள்ள ஃபுல்லா டைட்டா கட்டும் பொழுது உள்ள டைட்டா பேக் பண்ணிருக்கான். இப்ப படம் காமிக்கிறோமா, தெரியும். உள்ள இந்த இடத்துல லிங்கம் இருக்கு, அதை சுத்தி மண்ணு இருக்கு, அதை சுத்தி கல் இருக்கு, அதை சுத்தி மண்ணு இருக்கு. இந்த சர்க்குலராம் இதுவரைக்கும் இருந்தது எடுத்துருக்க மாதிரி காமிச்சிருக்கோம். இதுக்கு பேரு சிகரம்னு பேரு. ஒரே கல்லு, கருங்கல்லு, 81 டன். 81 டன் எடையுள்ள இந்த கல்லை கொண்டு எப்படி மேல வச்சிருப்பான்? 1010 வருஷத்துக்கு